அப்ப கர்த்தர் சித்தம் என்னன்னு தெரியாத ஒரு விசுவாசி அறிவில்லாதவன் அர்த்தம். ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் சித்தம் என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டார்னா அவர் அறிவில்லாம வாழ்றார். அப்ப ஒரு ஆள் அறிவில்லாம வாழ்ந்துட்டா அந்த மனுஷன் சங்காரம் ஆயிடுவான். அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம்னா நிர்மூலமாவது, அப்படியே அழிஞ்சு போறது. அப்போ அவர் பிள்ளைங்க அழியறதும் சங்காரம் ஆகிறதும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்த்த சித்தம் கிடையாது, அறிவில்லை. அப்போ என்ன, அப்போ எப்படிங்க இந்த தேவ சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த சித்தம்லாம் வேதத்தில் ரொம்ப தெளிவாகவே அவருடைய மன விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கார். பிரியமானவனே, அவன் ஆத்மா வாழுகிறது போல அப்படின்னு நிறைய வாக்கு தத்துவங்களை கொடுத்து அவருடைய உள்ளத்தில் இருக்கிறத எடுத்து எடுத்து எழுதி வச்சிட்டார். என் அன்பு மாறாதது, தாய் கூட மறக்கலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன் களஞ்சியத்தை நிரப்புவேன், உன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓட செய்வேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு துணை நிற்பேன், வலது கையை பிடிச்சு உனக்கு துணை நிற்பேன்,